வெல்கம் டு ட்விட்டர் ஸ்பேஸ் தமிழ். இந்த டிசம்பர் மாதம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மூவியோட அப்டேட்ஸ் வரப்போகுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலதளபதி ஃபேன்ஸுக்கு இந்த மாதம் ஒரு செலிப்ரேஷன் மந்தாகவே இருக்க போகுது. ஸோ வாரிசு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரிசு திரைப்படத்திற்கு டிசம்பர் 24 ஆடியோ லான்ச் நடக்க இருப்பதாக சொல்கிறாங்க. விஜயுடைய முந்தைய படமான பீஸ்ட் படத்திற்கு ஆடியோ லான்ச் வைக்கலை, ஆனால் இந்த படத்துக்கு கண்டிப்பாக வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வாரிசு மற்றும் துணிவு இந்த ரெண்டு படத்துலையும் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் பொங்கல் ரிலீஸ்னு போட்டிருக்காங்க, பட் டேட் இன்னும் எந்த படத்துக்குமே சொல்லலை. ரெண்டு படத்துக்குமே பொங்கல் ரிலீஸ்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வாரிசு படத்தை ஓவர்சீஸில் வாங்கியிருக்க அகிம்சா என்டர்டெயின்மெண்ட் இவங்க இப்போது வாரிசு படத்தை யூகேயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட அஃபிஷியலாக டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாரிசு யூகேயில் ஜனவரி 12 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் ஏகேவோட துணிவு படம் தான் ஜனவரி 12 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வாரிசு 1 ஜனவரி 11 அல்லது 13 வரும்னு சொல்லப்பட்டுருந்துச்சு. இப்போது ஜனவரி 12 வாரிசு ரிலீஸ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸில் மட்டும் இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இங்கே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் எல்லாருமே ஜனவரி 12 ரிலீஸ் ஆகும்னு வாரிசு ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ துணிவு திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 தான் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ துணிவு படத்தோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஃபஸ்ட் சிங்கிள் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஃபஸ்ட் சிங்கிள் சில்லா சில்லா சாங் தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த துணிவு படத்துக்கு டீசர் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, ஒன்லி ட்ரெய்லர் மட்டும்தான் இருக்கும்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. துணிவு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் வரும், அதாவது கிறிஸ்மஸ்க்கு வரலாம் அல்லது நியூ இயருக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த வாரிசு படத்துக்கும் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பாபா திரைப்படம் இப்போது ரீரிலீஸ் செய்ய போகிறாங்க. ஸோ இப்போது இந்த பாபா படத்தோட ரீரிலீஸ்க்கான ஒர்க் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படம் டிசம்பர் 12 அதாவது ரஜினிகாந்த் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நிறைய தேட்டர்ஸில் 4AM ஷோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ரிலீஸ் ஆக போகிற இந்த பாபா ரீமாஸ்டர் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் சாங்ஸ் எல்லாமே டால்பியாக மாற்றிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் நிறையா நியூ சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பாபா ரிலீஸ் ஆன அந்த டைமில் வராத பல சீன்ஸ் எல்லாம் இப்போது ரீரிலீஸ் வெர்ஷனில் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூ சீன்ஸுக்கெலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா டப்பிங் ஒர்க்கு முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி இந்த ரீரிலீஸ் வெர்ஷனில் நிறைய நியூ சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எடிட்டிங்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரீரிலீஸ் ஆக போகிற பாபா படத்தை யார் எத்தனை பேர்லாம் தியேட்டரில் பார்க்க போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உலகநாயகன் கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 படத்துடைய அடுத்த ஷெடியூல் டிசம்பர் 5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் மொத்த ஷூட்டிங்கும் இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் அடுத்த வருஷம் மார்ச் வரையும் போகும்னு சொல்கிறாங்க. அதாவது மார்ச்சில் தான் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் தீபாவளி ரிலீஸ்க்கு இந்த இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் சூர்யா அவர்கள் அவருடைய 42 படத்தில் பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க. இந்த படம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாக நடிக்கிறாங்க. சூர்யா கெரியர்லேயே மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் டைட்டில் டிசம்பர் 25 அல்லது நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் பொங்கல் ஸ்பெஷலாக ரிவீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படம் சூர்யா கெரியர்லேயே 10 லாங்குவேஜில் நேரடியாக பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படக்குழு பொங்கல் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய புதிய கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டு இந்த படத்தோட டைட்டிலை ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்சம் கொடுத்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.